செயின்ட் மதர் தெரேசா என்ஜினியரிங் காலேஜ் வாகைக்குளம் தூத்துக்குடி. கோவையில் இருந்து செய்தியாளர் சுதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சுதீஷ், கோவையில அமைச்சருக்கு சொந்தமான எந்தெந்த இடங்கள்லாம் சோதனை நடந்து வருது? பிரியா, அதாவது கோவையிலும் இன்று காலை முதலே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இங்கு கோவையில் திமுக சார்பில் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு பணிகளை இங்கிருந்து அவர் மேற்கொண்டு வருகிறார். கோவை விமான நிலையம் காலப்பட்டி அருகே பகுதியில் அவர் அவருடைய வீடு இருக்கிறது. மேலும் கட்சி சார்ந்து பணிகள் சார்ந்து அலுவலகங்களும் கோவை பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இதற்கிடையேதான் திடீரென இன்று காலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக சுமார் 5 இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருவதாக நமக்கு தகவல் தெரிய வந்திருக்கிறது. சுதீஷ், கோவையில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய 5 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிட்டீங்க. திமுகவினர் இந்த சோதனை காரணமாக குவிந்து வருகின்றனர் தகவலும் கிடைத்திருக்கிறது. அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? அதாவது பிரியா, அதாவது ஏற்கனவே இந்த சோதனை காலையிலிருந்தே நடைபெற்று வருகிறது. சோதனை நடைபெறும் இடங்கள்ல வந்து காவல்துறையினரும் இங்கு பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா திமுக தமிழக அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பால ஒரு வருடத்திற்கும் மேலாக தொடர்ச்சியாக பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இதன் காரணமாக இந்த அலுவலகங்களும் செயல்பட்டு வருகிறது. அவருடைய வீடும் காலப்பட்டியில் இருக்கிறது. விமான நிலையம் அருகே உள்ள காலப்பட்டி பகுதியில் இருக்கிறது. இதன் காரணமாக தான் இன்று காலையில் 10 வாகனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலையிலேயே சென்று 2-2 வாகனங்களாக 5 பகுதிகளுக்கு சென்று இந்த சோதனையை தற்போது நடத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக ஒவ்வொரு அந்தந்த பகுதிகளிலும் காவல்துறை ஏற்கனவே அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே கட்சி தொண்டர்களும் தொடர்ச்சியாக அந்தந்த பகுதியில் அந்த வருமான வரித்துறை சோதனை நடைபெறக்கூடிய பகுதிகளில் தற்போது கூடி வருகிறார்கள். பிரியா, சுதீஷ், இப்ப அமைச்சர் தொடர்புடைய பல்வேறு இடங்கள்லயும் சோதனை நடந்து வருது. அந்த இடங்கள்ல எல்லாம் சோதனை நடத்த உரிய ஒத்துழைப்பு வழங்கப்படுதா? அது மட்டும் இல்லாம அமைச்சர் தற்போது எங்க இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற விவரம் ஏதாவது இருக்கா? நாம் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் காலையிலேயே இந்த சோதனையை தற்போது துவங்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்போதுதான் கட்சி தொண்டர்கள் இந்த செய்தியை அறிந்து ஒவ்வொருவராக வருவதற்காக வரும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது, வர ஆரம்பித்து இருக்கிறார்கள். இதற்கிடையே அமைச்சர் இந்த தகவல் அறிந்து இந்த தொடர்பாக தற்போது நாம் தொடர்பு கொண்டிருக்கோம். அது தொடர்பாக அவர் தொடர்பு கொண்ட போது தற்போது அவர் எங்கிருக்கிறார் என்ற தகவல் தெரியவில்லை. தொடர்ச்சியாக வருமான வரித்துறை அதிகாரிகளிடமும் நாம் தொடர்ந்து அவருடைய இந்த சோதனை தொடர்பான தகவல்களை கேட்டு வருகிறோம். தொடர்ச்சியாக காலையிலேயே திடீரென இந்த சோதனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் அடுத்தடுத்த கட்டமாக வருமான வரித்துறை அதிகாரிகளின் தகவலின் அடிப்படையில் அவங்க யார் யாரிடம் இந்த சோதனை தொடர்பாக கேள்விகள் கேட்கப்படுகிறது என்ற தகவல் நமக்கு தெரிய வரும். செயின்ட் மதர் தெரேசா என்ஜினியரிங் காலேஜ் வாகைக்குளம் தூத்துக்குடி.